நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரைப்படத்தில் பார்க்க போகிற படம் இரும்புத்திரை. தமிழ் சினிமாவில் எப்போதாவது தான் மக்களின் பிரச்சனை குறித்து படங்கள் பேசும். அதிலும் தற்போது நிகழும் பிரச்சனைகளை தைரியமாக சொல்லும் படங்கள் மிகவும் அரிது. அந்த வகையில் தான் முதல் படத்திலேயே டிஜிட்டல் வளர்ச்சி ஏற்படும் அழிவை குறித்து இரும்பு திரைப்படத்தை இயக்கியுள்ளார் மித்ரன். ரசிகர்கள் இந்த இரும்பு திரையை சந்தோஷமாக திறந்தார்களா என்று பார்ப்போம். படத்தின் கதை. டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி எவ்வளவு பாதிப்பு என்பதை படத்தின் ஒன்லைன். விஷால் ஆர்மி ட்ரெய்னர் ஆபீசராக வருகிறார். எதுக்கெடுத்தாலும் கோபம், கடன் கொடுப்பவர்களை கண்டாலே கடும் கோபம் என இருப்பார் விஷால். அதற்கு காரணமும் படத்தில் உள்ளது. ஒரு கட்டத்தில் தன் தங்கைக்கு திருமணத்துக்காக விஷால் லோன் வாங்க நிலையில் வந்துவிட்டது. எங்கு தேடியும் லோன் கிடைக்காததால் ஒரு புரோக்கர் கொடுக்கும் ஐடியாவை வைத்து போலி ஆவணங்களை தயார் செய்து லோன் பெறுகிறார் விஷால். அவர் லோன் வாங்கிய அடுத்த சில நாட்களில் விஷால் கணக்கில் இருக்கும் அனைத்து பணமும் வேறொரு வங்கிக்கு சென்று விடுகிறது. அதைத் தொடர்ந்து விஷால் யார் என்பதை தேட மிகப்பெரும் நெட்வொர்க்கை வைத்து இதை செய்வது அர்ஜுன் என தெரிய வருகிறது. பிறகு அர்ஜுனை விஷால் பிடித்தாரா, பணத்தை மீட்டாரா என்பதே விறுவிறுப்பாக எடுத்து செல்கிறார் மித்ரன். விஷால் துப்பறிவாளனுக்கு பிறகு மீண்டும் ஒரு தரமான படத்தில் நடித்துள்ளார் என்றே சொல்லலாம். கடுங்கோபமான இளைஞர் தவறை தட்டி கேட்கும் ஆண் என கதாபாத்திரத்துக்கு அப்படியே பொருந்தி போகிறார் விஷால். சமந்தா விஷாலுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் சைக்காட்ரிஸ்ட். ஹீரோயினின் என்றாலே லூசு போல காட்டும் தமிழ் சினிமாவில் அவருக்கென்று மிகவும் நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த மித்ரனுக்கு வாழ்த்துக்கள். ரோபோ சங்கர் விஷாலின் மாமாவாக தான் கவுண்டர் வசனத்தில் கலக்கியுள்ளார். அப்பாவாக வரும் டெல்லி கணேஷும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு எமோஷனல் காமெடி நிறைந்த கதாபாத்திரத்தில் அசத்தியுள்ளார். இதையெல்லாம் விட நாம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இதுதான் நம் ஏரியா என்று இறங்கி விளையாடியுள்ளார். அதிலும் விஷால் லிப்டில் நின்று அர்ஜுனை மிரட்டும் காட்சியில் அர்ஜுன் மிகவும் கேஷுவலாக அதை டீல் செய்யும் காட்சிகள் ஆடியன்ஸ் பக்கத்தில் விசில் பறக்கிறது. இரும்பு திரை கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் உருவாக இருக்கும் ஸ்மார்ட் போன் உலகத்தை வாழும் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நாம் இரு கண்கள் தான் மொபைலை பார்க்கிறது, ஒரு கை தான் டைப் செய்கிறது என்று நாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆயிரம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆயிரம் கைகள் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கே உணர்த்துகிறார். ஒரு கட்டத்தில் இந்த ஆண்ட்ராய்ட் போன் நமக்கு தேவைதானா என்று யோசிக்க வைக்கிறது. அதைவிட முதல் படத்திலேயே டிஜிட்டல் இந்தியாவை மோசமான விளைவுகளை தைரியமாக கூறிய இயக்குநரை ஒரு கை கொடுத்து வரவேற்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரிகிறது. அதிலும் சமந்தா ஒரு மந்திரியை ஃபாலோ செய்வது, சிறிய டீம் வைத்து இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை விஷால் பிடிப்பது என சில இடங்களில் லாஜிக் மீறல். படம் டெக்னிக் மிகவும் வலுவாக உள்ளது. அர்ஜுன் ஒளிப்பதிவு, ரூபன் எடிட்டிங் என அனைத்தும் சூப்பர். அதெல்லாம் விட யுவன் சங்கரின் இசை நீண்ட நாட்களுக்கு பிறகு மிரட்டி உள்ளது. படத்தின் கிளாப்ஸ். படத்தின் கதைக்களம் கண்டிப்பாக இப்படி ஒரு கதை இந்த நேரத்தில் தேவை. அர்ஜுன் அசால்ட்டான நடிப்பு, சொல்ல வேண்டிய விஷயத்தை மிகவும் தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் சொன்னது. படத்தின் டெக்னிக்கல் விஷயங்கள் குறிப்பாக யுவன் பின்னணி இசை. படத்தின் பல்ப்ஸ். முன்பே சொன்னது போல ஒரு சில இடங்களில் லாஜிக் மீறல், அதை தவிர பெரிதாக எதுவும் இல்லை. மொத்தத்தில் கண்டிப்பாக திறக்கப்பட வேண்டிய திரைதான் இந்த இரும்பு திரை. நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5/4. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.